வணக்கம். சற்று முன்னில் முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் இன்று முதல் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் தற்போது மாற்றப்பட்டுள்ளன. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஊடகம் பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குன தேவையினா நம்ம சேனல் அக்கீழ் இருக்க ரெக்க பண்ண கிளிப் பண்ணி சப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பில் பண்ணோம் கிளிப்பிங்க. அப்போ நான் டெலிவரி போடுற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கட்ச வரைக்கும் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்று முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே செயல்படும் என தற்போது வியாபாரிகள் சங்கம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னை மார்க்கெட் இன்று முதல் அதிகாலை 1 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே இயங்கும் என தெரிவிக்கப்பட்டது. கொரோனா மற்றும் ஒமிக்ரான் தொற்று பரவல் காரணமாக கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 2 நாள் ஊடகம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஊடகின் போது அனைத்து மக்களும் கட்டாயம் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே மற்றும் அவசர சிகிச்சைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊடகம் பிறப்பிக்கப்பட்டதால் தற்போது கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஊடக நேரத்தில் அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். இந்நிலையில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்று முதல் அதிகாலை 1 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே இயங்கும் என்றும் தமிழக அரசின் கொரோனா தடுப்புகளின்படி மார்க்கெட் செயல்படுவதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மார்க்கெட்டிற்கு வரும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கொரோனா விதிமுறைகளை முறையாக கடைபிடித்து வர வேண்டும் எனவும் தற்போது வியாபாரிகள் சங்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஆகிய நாளை நாட்கள் தற்போது கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு முக்கிய அறிவிப்பு விடுக்கப்பட்டது. ஆகையால் கோயம்பேடு மார்க்கெட் முழு முடக்கத்தை முன்னிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு விடுமுறை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 14 கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து பிற்பகல் அதாவது விடியகாலை வந்து 1 மணிலிருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் நம்மளுக்கு கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்பட்டாங்க. அதே போன்று கடைகள் திறக்கப்பட அனுமதி கொடுக்கப்பட்டிருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் சங்கம் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று ஞாயிற்றுக்கிழமையான நாளை நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் இயங்காது, அதாவது கோயம்பேடு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக வியாபாரிகள் சங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் மட்டுமே தவிர தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கடைகள் தற்போது வரைக்கும் நிலவரப்படி எதுவும் கூறப்படவில்லை. ஆனால் எந்தெந்த மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கோ அந்தந்த மாவட்ட வாரியாக அங்கே இருக்க நம்மளுக்கு வியாபாரிகள் சங்கம் பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கப்படுவார் என தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக இன்று முதல் நம்மளுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் மட்டும்தான் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்படும். அதே போன்று இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 5 மாவட்டங்களில் ஒமிக்ரான் தொற்று அதி வேகமாக பரவிட்டிருக்கிறதுனால அந்த 5 மாவட்டங்கள் நம்மளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட போகிறது இருக்குங்க. இதில் முக்கியமாக சென்னையில் தான் அதிகமாக பரவிட்டிருக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.